بسم الله الرحمن الرحيم. ولقد آتينا لقمان الحكمة أن اشكر لله. الله بيدم فادغا بتيدوم. தம்பி உட்கார்ந்து சாப்பிடு, இடது கையில சாப்பிடுறது ஹராம். உன்ன ஷைத்தான் தான் வழி கெடுக்கிறான், அதுதான் நீ சொல்றது கேட்க மாட்டேங்கிற. தம்பி இப்படி வந்து உக்காரு. இப்ப புல்புல் ஷைத்தான் இருக்கான்னு சொல்றான், நீ இல்லன்னு சொல்ற, அப்படித்தானே? சரி, இப்ப ஷைத்தான் இருக்கானா இல்லையான்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? தம்பி, அல்லாஹ் ஆதம் அலைஹி வஸலத்தை எப்படி படைச்சான்னு தெரியுமா? அல்லாஹ் ஆதம் அலைஹி வஸலத்தை மண்ணால் படைத்து ஆகு என்று அவரிடம் கூறினான். உடனே அவர் ஆகிவிட்டார். தம்பி, அந்த நேரம் தான் இப்லீஸ் தன்னோட வேலையை காட்டினான். ஆதம் அலைஹி வஸலத்தை அல்லாஹ் படைச்ச உடனே மாணவர்களை அவருக்கு பணிய சொன்னான். இப்லீஸ தவிர அனைவரும் பணிஞ்சாங்க. அல்லாஹ்வின் கட்டளையை மறுத்த அந்த இப்லீஸின் சந்ததிகள் தான் ஷைத்தான்கள். அவன்தான் உன்னை வழி கெடுக்கிறான். அவன் எங்க இருந்து வழி கெடுக்கிறான்? தம்பி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஷைத்தான் மனிதர்களின் இரத்த நாளங்களில் ஓடுகிறான்னு. அவன் நம்மோட உடலில் இரண்டர கலந்தவன்னு சொன்னாங்க. நம்ம மூணு பேர் உடம்புல மட்டுமல்ல, உலக மக்கள் எல்லாரோட உடம்புலையும் ஷைத்தான் கலந்திருக்கான். நீ நம்பலன்னு தெரியுது. சரி, உனக்கு புரியுறாப்பிலேயே கேட்கறேன், புல்புல் உன்கிட்ட எப்பெல்லாம் ஷைத்தான் வழி கெடுக்கிறான்னு எச்சரிக்கும்? புல்புல் காலையில தொழுக கூப்பிட்டப்ப நீ ஏன் எந்திரிக்கல? தம்பி, நீ எந்திரிச்சு தொழுதுட்டு தூங்கியிருக்கலாம், ஆனா அவன் உள்ளத்துல தீய எண்ணத்தை போட்டு நன்மையான தொழுகைய புறக்கணிக்க தூண்டிச்சே, அதுதான் ஷைத்தான். ஒரு 10 நிமிஷம் தூங்கு, இன்னொரு 10 நிமிஷம் தூங்குன்னு உன் உள்ளத்துல ஆசை வார்த்தைய போட்டது ஷைத்தான் வேலை. தம்பி, இப்ப ஷைத்தானை பத்தி நான் சொன்னப்போ நீ உன் மனசுல என்ன நினைச்ச? நான் ஷைத்தானை பத்தி பேசும்போது உன் மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சா? என்ன நினைச்சியோ அத போய் சொல்லாம அப்படியே சொல்லு. சுலைமான், இந்த கிழவன் நல்லா போய் சொல்றான். ஒரு 10 நிமிஷம் உள்ளத்துல ஆசை வார்த்தை போட்டத இவர் பக்கத்துல இருந்தா பார்த்தாரு. தம்பி அழாத, உன் மனசுல வெறுப்பை உண்டாக்குனது உன் உடல்ல இரண்டர கலந்துள்ள ஷைத்தான் செய்யற வேலை. தம்பி, நான் சொல்றத நீ நம்பலன்னு தெரியுது. சரி, இந்த மாதிரி மனசுல தீய எண்ணம் ஏற்படுறப்போ ஷைத்தானை விட்டு அல்லாஹ்கிட்ட எப்படி பாதுகாப்பு தேடணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு துவாவை கத்து கொடுத்துருக்காங்க. தம்பி, நான் சொல்றத அப்படியே சொல்லு. அவ்வூது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம். எதிர்வரும் ஜனவரி 27 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர் பேட்டையில் மனிதகுல வழிகாட்டி திருக்குர்ஆன் மாநில மாநாடு நடைபெற உள்ளது. சமுதாயம் விழித்தழ உங்கள் அனைவரையும் குடும்பத்துடன் அழைப்பது தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மதுரை மாவட்டம். இன்னும் 14 நாட்களே உள்ளன.